மனிதனுக்கு செய்த உதவி என்றைக்குமே கை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஒரு நபர் என்ன பண்ணுறார், ஒரு முறை ரொம்ப முடியாதவா, ரொம்ப உட்காந்து ரோட்டில் உட்காந்துட்டுருக்கிறவா, அப்படி உட்காந்துட்டுருக்கிற ஒருத்தருக்கு வந்து காலையில் ரொம்ப பட்னியாக உட்காந்துருக்கா, அவருக்கு வந்து ஒரு பால் அதே மாதிரி பண்ணு இதை வந்து டெய்லி வாங்கி கொடுக்குற வழக்கங்கள் இருக்குது. எப்போவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தான் கிளம்பும் போது தன்னுடைய குழந்தையும் கூட்டிகிட்டு போவார், பாலும் பண்ணும் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கக்கூடிய வழக்கங்கள் இருந்துட்டுருக்கும். அப்படி அந்த வழக்கத்தில் இருந்துட்டுருக்கார். கொஞ்ச நாள் கழியிறது இப்படியே டெய்லி பண்ணிட்டுருக்கு. அந்த குழந்தையும் அதை பார்த்துட்டே இருக்குது. ஒரு சமயம் இந்த குழந்தை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி விளையாண்டுருந்த குழந்தைய திடீர்னு காணும். காணோன்னு சொன்னோன்னா எல்லோரும் பதறான், எங்கடா காணோம், எங்கே வழி தவறி போயிடுதா, எங்கே காணமே காணமேன்னு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட கேட்டால் யாரோ கூட்டிகிட்டு போனான்னு சொன்னான். கூட்டிகிட்டு போனோன்னு சொன்னோன்னு இவங்களுக்கு ஒரே பதட்டம், நேராக ஓடுறான், இங்கேயும் அங்கேயும் தேடுறாங்க குழந்தைய. ரொம்ப மன வருத்தத்தோடு பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, வெளியிலலாம் போய் தேடணும்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் நடந்து போகிறார். பொதுவாக இடத்துல பார்க்கும்போது இவர் டெய்லி கொடுக்கக்கூடிய பால் பண்ணு கொடுக்கக்கூடிய அந்த அவங்கக்கிட்ட இந்த குழந்தை உட்காந்துட்டுருக்கு. குழந்தை உட்காந்தோன்னா பதறி போய் இவங்க வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் உன் குழந்தைய வந்து எடுத்துகிட்டு போக பார்த்தா, நான் வந்து நீ டெய்லி கூட்டிகிட்டு வரவே இந்த குழந்தைய யார் எடுத்துகிட்டு போகிறா, ஏன் இந்த குழந்தை அழுகிறதுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அவன் பஸ்ஸில் வச்சுட்டுருந்தான், கூட்டி வந்து இங்கே உட்கார வச்சுட்டேன், நீ எப்படி இருந்தாலும் இங்கே வருவேன், வந்து எனக்கு பால் பண்ணு வாங்கி கொடுப்பேல்ல, சரி அப்போ இந்த குழந்தைய இது பண்ணலாம், ஏன்னா உன் வீடு எனக்கு தெரியாது அப்படின்னு இங்கேயே குழந்தைய உட்கார வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுது. பாருங்கள், திருவார்க்கும் செய் தர்மம் கை கூட்டும், என்றைக்குமே நம்ம செய்த நல்ல விஷயங்கள் நமக்கு எப்பவுமே கை கூட்டும், நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்குங்கிறத இந்த இடத்துல உணர முடியுது. குழந்தைய கூட்டிகிட்டு போய் காமிச்ச அந்த நற்பலன் பாருங்கள், அந்த குழந்தையை இவங்களுடைய குழந்தைன்னு சொல்லி யாரோ கூட்டிகிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கா, இப்போ எவ்வளோ ஒரு பெரிய பலன்கள் நமக்கு கை கூட்டுறது பாருங்கள். இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக நடக்கும்னு நினைக்கிறேன்.